நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனநாயக திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று வாக்களிக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத 520 மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து கவர்ச்சியாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று வரையிலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திராவிட மாடல் ஆட்சி என தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். விடியா ஆட்சியில் காய்கறிகள், மளிகை பொருட்கள், அரிசி உள்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் தாறுமாறாக உயர்ந்துள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மின்கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு வரி உயர்வு, குப்பைக்கு வரி, அரசின் அனைத்து கட்டணங்களையும் விடியா திமுக அரசு பல மடங்கு உயர்த்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுமான பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்ததால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் சொந்த வீடு என்ற குறிக்கோள் கனவாகவே மாறியதாகவும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும், வெடிகுண்டு கலாச்சாரமும் தமிழகத்தில் பரவியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச்செயலாளர், விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைக்கு அடிமையாக்கி அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தமிழகத்திற்கு சர்வதேச அளவில் திமுக நிர்வாகிகள் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2014 பாஜக ஆட்சி மத்தியில் அமையும் போது 71 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் பெட்ரோல் தற்போது 102 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும், 55 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் டீசல் தற்போது 94 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் 2014 இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் 1 பேரல் விலை அதிகமாக இருந்த போதும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைவாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், 2024 இறக்குமதி செய்யப்படும் 1 பேரல் கச்சா எண்ணெய் விலை $86 இருக்கும் போதும் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு பெருமளவு உயர்த்திவிட்டதாக சாடினார். வரும் 19 தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும், தேமுதிக வெற்றி வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்திலும் பொன்னான வாக்குகளை அளித்து வேட்பாளர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெறச் செய்து புதிய வரலாற்று சாதனையை படைத்திட வேண்டும் என வாக்காளர்களுக்கு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுகவின் தன்னலமற்ற உழைப்பை ஊர் பேசட்டும், நாம் செய்த நன்மைகளை நாடு பேசட்டும், வெற்றி செய்து எட்டுத்திக்கும் முழங்கட்டும், தமிழக மக்களின் வாழ்வு செழிக்கட்டும் என கழக பொதுச் செயலாளர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.